ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான, டேஸ்டான, ஹெல்த்தியான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி. அந்த காலத்துல அதிகமா வந்துட்டு ஸ்வீட் அப்படின்னா இந்த மாதிரி தான் செய்வாங்களாம். இப்போ வந்து அது குறைஞ்சி போச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அல்வா புட்டு, வெண்ணெய் புட்டுன்னு கூட சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் இருக்கும். ஸோ அல்வா புட்டு செய்யறதுக்கு நம்ம புழுங்கலரிசி எடுத்திருக்கோம். ஒரு கப் வந்துட்டு புழுங்கலரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ இது கூட நீங்க ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு உங்களுக்கு டேஸ்டா தான் இருக்கும். இல்லை நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியே போதும். ஸோ எந்த வகையில புழுங்கலரிசி நீங்க வந்துட்டு 1 கப் வந்துட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸா அரைக்கணும். நம்ம வந்து பாரம்பரியமாக இருக்கணும்னு வந்துட்டு உங்களுக்கு ஆட்டாங்கல்ல வந்து மாவு ஆட்டியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வேற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போல்லாம் வந்து ஆட்டாங்கல்ல அரைச்சி தான் வந்துட்டு மாவு ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ அரிசி மாவு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் 200 கிராம் வந்துட்டு நம்ம அரிசி எடுக்கிறோம். அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம ஈக்குவலா வெல்லம் போடலாம், இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா வெல்லம் போடலாம். ஸோ வந்து 1 கிலோக்கு 1/4 கிலோ வெல்லம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஸ்வீட் பிடிக்கிறவங்க 1 கிலோக்கு 1 கிலோ வெல்லம் எடுத்துக்கலாம். ஸ்வீட் வந்து மீடியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க 1 கிலோ அரிசிக்கு வந்துட்டு 1/4 கிலோ வெல்லம் சேர்க்கணும். ஸோ நீங்கள் 1 கப் அரிசிக்கே பார்த்தீங்கன்னா, அதாவது 1/2 கிலோ நீங்கள் ரைஸ் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் வந்து ரொம்ப தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நிறைய வேணும் உங்களுக்கு அரிசி மாவு நம்ம அரைச்சி எடுக்கும் போது. ஸோ வந்து வெல்லம் வந்து நல்லா துருவிட்டு அதை நம்ம வந்து கரைச்சி எடுக்க போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த வெள்ளை தண்ணியில் வந்துட்டு உங்களுக்கு தூசி இருக்கும். ஸோ அதை வடிகட்டி இப்போ நம்ம எடுத்துருக்கோம். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அந்த தண்ணியை திருப்பி எடுத்து நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம பாயில் பண்ணணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதுல வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க போறோம். கை விட்டு கிளறிட்டே இருக்கணும், கை விடாம கிளறணும். இந்த மாதிரி மத்து குச்சி வச்சு நீங்க வந்துட்டு மாவு ஒரு பக்கம் சேர்த்துட்டு கிளறிட்டே வரணும், இல்லைன்னா உங்களுக்கு கெட்டி ஆயிரும். ஏன் இது அல்வா புட்டுன்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அல்வா மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கும். இதுல வந்துட்டு நம்ம மைதா சேர்க்கல, வெள்ளை சர்க்கரை எதுவும் சேர்க்கல. ஸோ உங்களுக்கு பாரம்பரியமான ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட்டா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், நல்லா கெட்டி ஆகணும் உங்களுக்கு. உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போதே தெரியும் எப்படி வந்து நல்லா திக்கா ஆயிட்டே வருது பாருங்க பேட்டர். இப்போ இது கூட நம்ம வந்துட்டு டேஸ்டுக்காக நறுக்கின தேங்காய் பல் வந்து சேர்த்துக்கலாம். அப்போல்லாம் வந்து முந்திரி திராட்சை அப்படின்றது அதிகமாக வந்துட்டு சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி தேங்காய் வந்துட்டு சேர்ப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு கடிச்சிக்கும் போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி, உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. ஸோ இப்போ நல்லா இது பண்ணியாச்சு, நல்லா உங்களுக்கு கெட்டி ஆனதும் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ரைஸ் வந்து எடுத்திருந்தேன். 1/2 கிலோ ரைஸ் எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற அளவு செய்யும் போது உங்களுக்கு ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு மேலே நாங்கள் சர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கண்டென்ட் கிடைச்சிது. பார்க்க தான் கம்மியாக இருக்கும், ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கும். இப்போது ரெடி ஆயிடுச்சு, கையில் தொட்டு ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி அல்வா பதத்தில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் வச்சு நம்ம அந்த அரிசி மாவு பேட்டரை வந்துட்டு நம்ம ஊற்றிட்டு ஆற விட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேக் மாதிரி அழகாக வந்துடும். ரொம்ப சிம்பிளான, டேஸ்டான ஒரு ஸ்வீட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.